ஒரு காரியம் வெற்றியாகிறதுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பெரியவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது பார்த்துட்டேன்னா அக்ஷதையை வந்து பயன்படுத்துவாள் இல்லையா, அந்த அக்ஷதையை பயன்படுத்துகிற வழக்கங்கள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பெரியவங்கக்கிட்ட நல்ல ஆசீர்வாதம் பண்ணி அக்ஷதையை கொடுத்து அந்த அக்ஷதையை அழகாக மஞ்சள் துணியில் கட்டி நம்ம எப்போவுமே ஜோப்பில் வச்சுக்கிறது இல்லை ஒரு பேப்பரில் மடித்து ஜோப்பில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஒன்று. அதே மாதிரி விநாயகர்கிட்ட, அதே மாதிரி சஷ்டி அப்போ முருகப்பெருமான்கிட்ட, கிருத்தியன்னைக்கு முருகப்பெருமான்கிட்ட, சுவாமிகிட்ட கொஞ்சம் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அக்ஷதையை கொடுத்து சுவாமி பாதத்திலையோ இல்லை சுவாமி கையிலையோ தொட்டு நீங்கள் எடுத்து கொண்டு போய் உங்களுடைய பேக்கெட்லேயோ அந்த முடிஞ்சு வச்சு ஜோப்பில் வச்சுக்கிறது அருமையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். போகிற காரிய வெற்றியாகும், மங்களகரமான காரியங்கள் திருப்தியாக மறையும். அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் தடைகள் இருந்தது தடை இல்லாத வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மஞ்சள் அக்ஷதைக்கு அவ்வளவு பலன். ஏன்னா இந்த அரிசிக்கு இருக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஒரு விஷயத்திலேருந்து இன்னொரு விஷயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய, அதாவது அது வந்து பெறக்கூடிய தன்மைகள் அதில் நிறையா இருந்துட்டுருக்கு. தர்பையிலையும் இருக்குது, அரிசியிலையும் இருந்துட்டுருக்கு. ஆக இது சந்திரனுக்குரியது, சந்திரனுக்குண்டான தானியம் நெல், நெல்லிலிருந்து வரக்கூடியது அரிசி. ஆக இந்த சந்திரனுடைய சக்தி ஜாஸ்தி ஆகிடுத்துனாலே போகிற காரியம் அமோகமான பலன்களை கொடுக்கும். பெரியவங்க கிட்ட கையில் கொடுத்து அக்ஷதையை கொடுத்து அழகாக மஞ்சள் துணியில் போட்டு நம்ம கட்டி ஜோப்பில் வச்சுக்கலாம், அல்லது நம்மளுடைய கார் இருந்தால் காரில் வச்சுக்கலாம், நம்ம பேக் இருந்தால் பேக்குள்ளே வச்சுக்கலாம். கிருத்திகை சஷ்டி சங்கடார சதுர்த்தி வரும்போது அக்ஷதைய கோயில்லையோ இல்லை சுவாமி பாதத்திலேயோ நீங்களே சுவாமி பாதத்தில் வீட்டில் வச்சு எடுத்து அது அழகாக பேப்பரில் மடித்து வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். குழந்தைகள் எங்கேயா படிக்க போகிறா, எக்ஸாமுக்கு போகிறா, அதே சமயத்தில் இன்டர்வியூக்கு போகிறான்னா பெரியவங்க இதை முதல்ல பண்ணுங்கள், குழந்தைகளுக்கு நல்ல வெற்றியும் நினச்ச காரியம் சக்ஸஸும் அடையுன்ற அற்புதமான செய்தி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.